பாரம்பரியம் மிக்க, அதாவது ஈரோடு என்றால் அதனுடைய அடையாளங்களில் ஒன்று என்ன அப்படின்னா, அடையாளங்களில் ஒன்று என்ன என்று சொன்னால் நாம் வரிசையாக சொல்லுவோம், மஞ்சள், இஞ்சி, இன்னும் சொல்வதாக இருந்தால் கரும்பு, வாழை, வெற்றிலை என்று பணப்பெயர்களை சொல்வதைப் போல இலக்கிய உலகில் சீக்கியக்கே அறக்கட்டளை என்பது ஈரோடுக்கு பெருமை சேர்க்கின்ற அன்னங்களில் ஒன்று. ஒரு பாடகனுக்கு பெருமை, கர்நாடக சங்கீத பாடகனுக்கு பெருமை என்ன அப்படின்னா, திருவையாற்றிலே பாடியிருக்கிறேன் என்று சொல்வது. எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கு பெருமை என்ன என்றால், சீக்கியத்திய அறக்கட்டளையில் ஒரு முறையாக பேசியிருக்கிறீர்களா என்று கேட்டால் அது ஒரு தனி தகுதி. இதை நெருங்கிய பெருமகனார் ஐயா சீக்கிய கந்தசாமி முதலியார் அவர்கள் அவருடைய வழி வழியாக அந்த குடும்பத்தார் மூன்று வகையான தந்தையை சொல்வார்கள் உலகத்தில். ஒருவர் யார் அப்படின்னா, வயதான காலத்தில் தன்னை காப்பாற்றுவதற்கு குழந்தை வேண்டும், ஆண் குழந்தை வேண்டும் நினைப்பவர் ஒரு தந்தை, வயதான காலத்தில் தன்னை காப்பாற்றுவார். தன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஆண் மகள் வேண்டும் என்று நினைப்பவர் ஒரு தந்தை, இவர் சுயநலவாதி. தன்னுடைய சொத்துக்களுக்கெல்லாம் வாரிசு வேண்டும், வடக்க பார்த்தா வாழைத்தோப்பு, தெற்க பார்த்தா தென்னந்தோப்பு, எல்லா இடத்திலும் பணம் இருக்கு, இதுக்கு ஒரு பிள்ளை வேணும்னு நினைக்கிறவரு இன்னொரு தந்தை. மூன்றாவதாக ஒரு தந்தை உண்டு. அவர் யாருன்னா, தான் செய்து கொண்டிருக்கின்ற நல்ல காரியங்கள் எல்லாம், அதாவது அறக்கட்டளைகள், கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், அறப்பணிகள், ஆன்மீக திருவிழாக்கள் என்று தன்னுடைய தாத்தா காலத்தில் செய்ததை, தந்தை காலத்தில் செய்ததை, அல்லது தான் உருவாக்கியதை தன்னுடைய வாரிசுகளும் தொடர வேண்டும், அதற்காக பிள்ளை வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த தந்தையே சிறந்த தந்தை. ஏனென்றால் எந்தை தந்தை 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 என்பார் ஆழ்வார். அதுபோல ஐயா சி கே கந்தசாமி முதலியார் அவர்கள் செல்வத்தை சேர்ப்பது பெருசு இல்லைங்க, இந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது பெருசு. ஒரு சின்ன உதாரணம் சொல்ற மாதிரி, கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனுடைய ஒரு நாடகத்தில் ஒரு காட்சி வரும். என் எஸ் கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், ஒரு முதலாளியாக உட்கார்ந்துருப்பார் ஹோட்டலில். அப்படி உட்கார்ந்துருக்கப்ப ஒருத்தர் வந்து அவர்கிட்ட, ஐயா இந்த 100 ரூபாய், அந்த காலத்தில் 100 ரூபா வந்து பெரிய நோட்டாக இருக்கும், பார்த்துருப்பீங்க, ராம்சேரி நோட்டு மாதிரி இருக்கும், அந்த 100 ரூபா நோட்டை கொடுத்து சாயங்காலம் வாங்கிக்கிறேன் அப்படிம்பார். வேற ஒன்றும் இல்லை, வச்சுருங்க, சாயங்காலம் வாங்கிக்கிறேன். உடனே சரின்னு அவர் வச்சுருப்பார்ல, 10 நிமிஷத்தில் ஒருத்தர் வந்து, ஐயா வாழை இலை வாங்கிறதுக்கு அந்த இலக்கட்டு போட்டாரு, 100 ரூபா வேணும், இது கொடு, அந்த 100 ரூபா அங்கே போகும். அடுத்து அந்த வாழைக்கு இது வாங்கினவர் என்ன பண்ணுவார்னா, அதை கொண்டு ஒரு பலசரக்கடையில் கொடுப்பார், அந்த பலசரக்கடைக்காரர் அதை கொண்டு இன்னொரு இடத்துல கொடுப்பார். அந்த 100 ரூபா சுற்றி 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 சாயங்காலம் திரும்ப சாப்பிட வந்த ஒருத்தர் 100 ரூபாய் கொண்டு அவர்கிட்ட கொடுத்துருவார். அதே ரூபாய் தான் அது. கொஞ்ச நேரத்தில் அந்த ரூபாயை கொடுத்தார் இல்லையா, அவர் வந்து வாங்கி போயிடுவார். இப்போ இந்த 100 ரூபாய், இந்த 100 ரூபாய் அந்த கல்லாக்குள்ளேயே இருந்திருந்தா இத்தனை பேருடைய கடனை தீர்த்திருக்காது, இத்தனை பேருடைய பசியை தீர்த்திருக்காது, இத்தனை பேருடைய தேவையை தீர்த்திருக்காது என்றால், பணம் என்பது என்ன, ஓரிடம் தலிலே இல்லாத உலகினிலே உருண்டோடனும் தொடர்ந்தாசனும் உருவமான பொருளே அப்படின்னா, இது அப்படி சிந்திக்கிட்டே இருக்கணும். பணம் இதுக்கு மேலே கிளைமேக்ஸ் ஒன்று உட்காருங்க, அந்த கிளைமேக்ஸுக்கு ஆர்கே சண்முகம் செட்டியார் அவர்கள் கூட அசந்து போனாரா, அவர் தான் நிதியமைச்சராக இருந்த ஒரு காலத்தில். என்ன சொல்றார், என்ன சொன்ன, சாயங்காலத்தில் அந்த நோட்டு செல்லாத நோட்டுங்கன்னு ஒருத்தர் வந்து சொல்கிறான். இப்போ 100 பேருக்குடைய கடனை தீர்த்து எல்லாரும் சாப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டானா, இப்போ இந்த நோட்டு செல்லாத நோட்டுன்னா என்ன செய்யுதுன்னு கேட்ட உடனே சண்முகம் செட்டியார் கிளம்பி போயிட்டாராம். என்ன ஆச்சரியமா இருக்குது. அப்போ அது செல்லும்னு நினைச்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் சரியா இருக்குது. பணம் ஒரு இடத்துல நிற்கக்கூடாது,
செல்வத்தை சேர்த்ததோடு மட்டுமில்லாமல் இலக்கிய உலகிற்கு ஏதாவது செய்ய வேண்டும். உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நோபல் பரிசா உலகத்திலே பரிசுன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அவ்வளவு பெரிய பணம் வருது, அவ்வளவு பெரிய தொகை வருது. அந்த நோபல் பரிசை அவர் ஏன் உருவாக்கினார் அப்படின்னா, ஆல்பர்ட் நோபல் அவர் பேரு. ஒருனா அவர் வந்து டைனமிக் கண்டுபிடிச்சவர், அதாவது மலைகளை தகர்ப்பதற்காக பூமியை பிறப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட டைனமைட், அதை வச்சுதான் வெடிகுண்டெல்லாம் இப்ப செய்யறாங்க. அது வேற விஷயம். இப்ப ஒரு நாள் அவர் உட்கார்ந்துருக்காரு பேப்பர்ல, அவர் பேரும் ஆல்பர்ட் நோபல், ஆல்பர்ட் தான் நோபல். அதே மாதிரி அவருடைய தம்பி பேரும் அங்கெல்லாம் ஒரே மாதிரி வைப்பாங்க. இந்த நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, சின்ன வீரன் பெரிய வீரன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி போட்டிருக்கு. ஆல்பர்ட் நோபல் மரணம் அடைந்தார். அது மட்டும் போல மரண வியாபாரியின் மரணம் அப்படின்னு போட்டிருக்கு. உடனே அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு போறாரு, ஏடா நம்ம உயிரோடு இருக்கோம் அவன் செத்துட்டான்னு போட்டுக்கானே, அதோடு மட்டும் இல்ல நம்ம டைனமிட் கண்டுபிடிச்சதை வந்துட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்சிருக்காரு. அப்ப அந்த வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு வயதான அம்மாட்ட, இந்த பாருங்க இந்த வாமா ஆல்பர்ட் நோபல் இறந்து போயிட்டாருன்னு போட்டிருக்கு. அந்த அம்மாவுக்கு அவர் யாருன்னு தெரியாது, இவர் யாருன்னு தெரியாது, வேலைக்குதான் பார்க்க அவ்வளவுதான். நம்ம ஊர்ல மாதிரி வேலைக்காரர்களோட உட்காந்து அப்புறம் அவன் ஓடி போயிட்டானாம்ல அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அது ஒரு வேலையை பார்ப்பாங்க. இப்ப அது அந்த அந்த வேலைக்கார அவன் சொல்லித்தான், அவர் செத்துட்டாரு, அது ரொம்ப நல்லதுங்க, இந்த ஆள் கண்டுபிடிச்ச அந்த டைனமைட்னாலதான் உலகம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, இவன் செத்தது நல்லதுதான் அப்படின்னு சொன்னேன். இவருக்கு மனம் வெறுத்து போச்சான், சார் இப்படியா பணத்தை சேர்க்கணும் சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாரா, அது அப்படியே ஒரு அறக்கட்டில் உருவாக்கி அமைதி சமாதானம் அறிவியல் பொருளாதாரம் கவிதை இலக்கியம் எல்லாவற்றுக்கும் அந்த பணத்தை இது பண்ணாராங்க. ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா, இயற்பியல் பிசிக்ஸ்ல சாதனை பண்ண நோபல் பரிசு உண்டு, இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல பண்ணா உண்டு, கவிதையில பண்ணா உண்டு, கெமிஸ்ட்ரியில பண்ணா உண்டு, பயாலஜியில பண்ணா உண்டு, மேத்ஸ்ல பண்ணா கிடையாது. தெரியுமா உங்களுக்கு, கணக்குல நோபல் பரிசு இல்ல. இது ஏன்னு இறைவன் ஒரு குருத்துல சொன்னாரு. இவரு படிக்கிற காலத்துல ஒரு பெண்ணை காதலிச்சிருக்காரு, அந்த பெண்ணை அந்த கணக்கு தேர்ந்துட்டு போயிட்டாராம். இவருக்கு சரியா கணக்கு பண்ண தெரியல, அப்படி வச்சுக்கோங்க. நம்ம ஊர் வாரத்தில் சொல்லா இருந்தா அந்த கோபம் என்னவோ தெரியல, அவர் என்ன பண்ணிட்டாராம், அந்த கணக்கு மேத்தமேட்டிக்ஸ் கிரியேட்டிவ் ஆமானந்தத்துக்கு எடுத்துக்கணும் இல்லையா, நோபல் பரிசு எடுத்துக்கணும்ல. கிடைக்காம போச்சு பணத்தை. இன்னைக்கு வரைக்கும் நோபல் பரிசு தான் நமக்கு தெரியுமே தவிர ஆல்பர்ட் நோபல் என்ற டைனமிக் வியாபாரியும் நமக்கு தெரியாது. அங்க மேல்நாட்டில் நம்ம ஐயா அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், நல்ல வழியிலே சேர்த்த செல்வத்தை, கடும் உழைப்பால் சேர்த்த செல்வத்தை அறக்கட்டளைகள் நிறுவி அதன் மூலம் 37வது ஆண்டு என்னக்கெல்லாம் என்ன பெருமைன்னா, இதை பல முறையில் வந்து பேசுகிற வாய்ப்பை நான் பெற்றுக்கிறேன். நான் அதை ரொம்ப பெருமையாக கருதுறேன். இன்னும் 11 ஆண்டுகள்ல பொன்விழா, இந்த பொன்விழாவை மிக சிறப்பாக கொண்டாடுறோம். ஏன்னா ஒரு இலக்கிய உலகத்தை இவ்வளவு கட்டுப்பேற்பாக 3 முதலே ஐயா வேலுசாமி எங்களுக்கு தெரியும். நான் அவர் கூப்பிடுறப்ப ரஷ்யாவில் இருக்கேன், ஐயா ரஷ்யாவில் இருக்கேன். இல்லையா ரஷ்யாவில் இருக்கேன், அமெரிக்காவில் இருக்கு, தேதியே கொடுங்க, எல்லாம் எங்களுக்கு முக்கியம். நாங்கள் அழைப்பு அடிக்கணும், மற்ற வேலை பார்க்கணும். அதே போல இன்றைக்கு இந்த விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி வருகின்ற பெருமக்கள், தொடக்க விழாவில் பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது என்ன என்று சொன்னால், ஐயா தலைவர் ஐயா திருமதி சிஎம் சம்பத்குமார் அவர்கள், அவர்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்க்கை மனதையும் மகிழ்வை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சென்று பெருமை சேர்த்துக்கின்ற சாதனை சென்னல் திருமிகு ஐயா பாலசாமி அவர்கள், திருமிகு பழனிசாமி அவர்கள், திருமிகு ராமலிங்கம் அவர்கள், இசையாசிரியை திருமிகு வித்யா இசையாசிரியை அவர்கள், மற்றும் இந்த தொடக்கிறப்பு நிகழ்வுகளை நிகழ்வுகளை பங்கேற்ற பெருமக்கள் அத்தனை பேருக்கும் அன்பு பாராட்டு சொல்லி, இந்த அறக்கட்டளையினுடைய தலைவராக இருந்து பெருமைப்படுத்துகின்ற ஐயா சம்பத்குமார் அவர்கள், செயலாளர் ஐயா திருமிகு
கேஜி மெய்நாதன் அவர்கள், பெரியாள் திருமிகு ஆர் வி முருகானந்தம் ஐயா அவர்கள், முன்னவர்களாக இருந்தவரை பாதுகாக்கின்ற கே கே பாலசாமி அவர்கள், கே கே பழனிசாமி அவர்கள், கே கே ராமலிங்கம் அவர்கள் துணைத்தலைவர், மிக சிறப்பாக செயல்படுகின்ற எங்களுடைய நண்பர் நேர வந்து அழைப்புகள் தரணும்னு சொன்னார். எதுக்கியா நீங்க வர வேண்டாம், நானும் வெளியில இருப்பேன், நீங்களும் போய் பார்த்துட்டு வர வேண்டும், அதுதாக மரியாதை அப்படின்னு நான் தான் ஷூட்டிங் போயிட்டேன். மற்ற எல்லாருடைய வீட்டுக்கு போய் அத்தனை பேரையும் பார்த்து நேரடியாக அழைத்து வந்த ஐயா வேலுசாமி அவர்கள், அவர்களுக்கு எங்களுடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு சொல்லி இந்த வருகை அந்த பெருமை சேர்த்துக்கின்ற ஈரோடு வாய் தொழிலதிபர்கள், நகர பெருமக்கள், தாய்மார்கள், பத்திரிகையாளர்கள், என் இனிய நண்பர் அதிமா சங்கத்தினுடைய ஆளுநராக இருந்த மதிவானன் அவர்கள் இப்போது ஒரு பள்ளியில் செயலராக இருக்கிறார். ஐயா அவர்களுக்கு எந்திரிங்க, அவருக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். அதே போல காலாளர் ஐயா சந்திரசேகர் அவர்கள், அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இருக்கின்ற வருகை வந்திருக்கின்ற ஈரோடு மாவட்டம் கல்வி மாவட்டம்னு எல்லாராலையும் பெருமைப்படுத்தப்படும். அப்படி பல்வேறு கல்வி நிறுவனங்களுடைய பொறுப்பாளர்களாக இருக்கிற அத்தனை பெருமக்களுக்கும் அன்பு பாராட்டை சொல்லி இன்றைய முழுவதுமான ஒரு இலக்கிய நிகழ்வு இல்ல காலை நிகழ்ச்சியாக இந்த அற்புதமான நிகழ்வு இருக்குது. உங்களுடைய மண்டபத்தில் லைட் போடணும், அந்த ஆடியன்ஸ் முகம் தெரியல எங்களுக்கு. லைட் இருக்கா? லைட் இருந்தா போட சொல்லுங்க. அது எதுக்கு ஆடியன்ஸ் லைட் அப்படின்னா, சினிமாவ நாடகத்தை மேடை வெளிச்சத்துலையும் கீழே வந்து இருக்கையும் பார்க்கணும். ஆனா பட்டிமன்ற நிகழ்ச்சி எல்லாம் கீழே எல்லாருடைய முகமும் தெரியும். நீங்க கோபமா இருக்கீங்களா, கடுகடுன்னு உட்கார்ந்துருக்கீங்களா, பக்கத்தால் எந்திரிச்சு போகுமான்னு கேட்குறீங்களா, இதெல்லாம் எங்களுக்கும் தெரியணும். ஏன்னா இது நேரடியான நிகழ்ச்சி இல்லையா, ஒரு லைவ் மாதிரியான நிகழ்ச்சி. அதனால எல்லாருக்கும் பாராட்டை சொல்லி இன்றைக்கு புத்தக நிகழ்ச்சியில அருமையான சொற்பொழிவுகள் இருக்கின்றன. நல்ல நண்பர்கள் கிருஷ்ணகுமார் அவர்கள், தேசுந்தரி அவர்களாக வர்றாங்க, அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டை சொல்லிக்கொண்டு இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கு பெரிதும் தெரிவிப்பது ஆடவரின் வருமானமா அல்லது மகளிரின் நிர்வாகமா? நான் சாதாரணமாக கொடுப்பேன், அதாவது ஆண்களின் வருமானமா மனைவியின் நிர்வாகமா அல்லது பெண்களின் நிர்வாகமானு கொடுப்போம். அவங்க அழகான தமிழ்ல ஆடவர் மகளிர் கருத்து போட்டுட்டாங்க. ரொம்ப சுலபமா புரிகிற மாதிரி வச்சுக்கலாமே அப்படின்னா, ஆண்களுடைய இன்கம்மா அப்படி வச்சுக்கிடுவோம், இன்கம்மா இவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனா, எது இப்படி சொன்னாத்தான் வரவேண்டிருக்கு. நீ கொஞ்சம் நாங்க இங்கிலீஷ் பட்டிமன்றம் போட்டாலும் போடுவோம், எல்லாரும் அப்படித்தான் நடந்து போச்சு. எது சொன்னாலும் முன்னெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவோம். மேஜர் சுந்தர்ராஜன் ஒரு நடிகர் இருந்தார், அவர் தேவரம் செய்வார், சிட்டம் உட்காருங்க, ஸ்டாண்ட் அப், எப்படிங்க பெட் அவுட், வெளியே போங்க, இதெல்லாம் செய்வார். இப்ப அப்படி இல்லை, இப்ப நாம தமிழ்ல சொல்லிட்டு அது இங்கிலீஷ்ல சொல்ல வேண்டியிருக்கு. ஓ அதைத்தான் வேணுங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. கல்லூரி மாணவர்களை பார்த்து இந்த ஆண்டு கோடை விழாவுக்கு மலர் கண்காட்சிக்கு ஊட்டிக்கு போகணும்னு சொன்னேன். ஒரு பையன் பிடிச்சு சொன்னான், ஊட்டி சரி, கோடை விழா பரவாயில்ல, மலர் கண்காட்சி தான் என்னன்னு கேட்டான். மலர் கண்காட்சி தான் என்ன அப்படின்ட்டு, ஆ கிளவர் ஷோ அப்படின்னு அப்படி தமிழ்ல சொல்லிருக்கலாம்ல அப்படின்னா, மலர் கண்காட்சி ஆங்கிலமா, கிளவர் ஷோ தமிழா. எப்படியாச்சு பாருங்க, நம்ம தமிழ்நாடு எந்த நாட்டிலாவது நம்மொழி நமக்கு தெரியலன்னு சொல்லக்கூடிய அவமானம் உண்டா சொல்லுங்க பார்க்கலாம். நான் பல இடங்களில் போய் போய் பார்த்து வேதனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். தமிழ் மொழியில திருமணம் பண்ணியிருக்கேன் பல இடங்களில். அப்படி திருமணம் பண்ணி வைக்கிற போது தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம்லாம் சொல்லி பண்ணுவேன். திருச்சியில ஒரு கல்யாணம், பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுக்காரவங்க, அப்பா அம்மா தமிழ்நாட்டுக்காரவங்க, படிச்சு லண்டன்ல வேலை பார்க்கறது அமெரிக்கால, பில்கேட்ஸ் எந்த நேரத்துல கம்பெனி ஆரம்பிச்சாரோ தெரியல, நம்ம ஆளு கூட அங்கதான் இருக்காங்க, இருக்கட்டும் தப்பு இல்ல. பொண்ணு மாப்பிள்ளையே நிக்கிறாங்க, நான் தான் போய் கல்யாணத்துக்கு அந்த
திருமணங்களுக்கு எழுதி இருக்கணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணா உறுதிமொழி பத்திரம்னு ஒன்று உண்டு. அது என்ன அப்படின்னா மரபுபடி அதை சைன் பண்ணாக்கா நம்ம பாஸ்போர்ட் விசா இதுக்கெல்லாம் தேவையா இருக்கும். அதில் நாங்கள் ஒரு உறுதிமொழி எடுக்க சொல்லுவோம். மணமகனாகிய நான் மணமகனாகிய இந்த பெண்ணை பூர்ண சமூகத்தோடு பெரியவர்கள் பின்னணியில் ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அந்த படிவத்தை கொடுத்த உடனே பெண்ணு மாப்பிள்ள வாங்கி இப்படியே பார்த்துட்டு என்ன சிரிச்சாங்க. அப்படி சிரிப்பு அப்படி சிரிப்பு எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு. எங்களுக்கு படிக்கவே தெரியாது, 5 லட்சம் ரூபா சம்பளம் 2 லட்சம், என்ன படிக்க தெரியாது, தமிழ் படிக்க தெரியாது. தமிழ்நாட்டுடைய பெருமைகளை பாருங்க, தமிழ் படிக்க தெரியாது. இதுக்கு நினைவு வச்சுக்கங்க, மொழிக்கு ஏதாவது செய்யல என்ன, அந்த பச்சை பென்சிலேட்டின்னு சொன்னா அந்த குழந்தை அப்படி மொழிக்குதே, ஏன் அவங்க தாய் சொல்லி கொடுக்க வேண்டாமா? இங்கிலீஷ் பாடமெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்கட்டும். பச்சை மாமலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயுர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை கவரையான் போய் இந்த லோகமாலும் அச்சுவை பெண்ணுமேன் அரங்கமா நகர்வானேன்னா இது எந்த மொழியில போய் சொல்ல போறோம் சொல்லுங்க பார்ப்போம். அதான் இப்ப கூட என்ன கேட்டார், இப்படியே நீங்க பேசிக்கிட்டு இருந்த என்ன செய்ய போறீங்க, நான் பேசிக்கிட்டு இருந்த என்ன செய்யறது, நான் என்ன மந்திரி ஆக முடியுமா? இல்ல. ஆனா நான் தமிழ் அரங்கல்ல குறிப்பா செயலாளர் உட்பட என் அமைச்சர்களே இருந்த மேடையில் நான் சொல்லியிருக்கேன், தமிழை படிக்கணும்னா என்ன செய்யறது உங்களுக்கும் கேட்டு சொல்றேன். எனக்கு ஒரு யோசனை என்னன்னு கேட்டா, இப்ப நீங்க MBBS சீட்டு என்ஜினியரிங் சீட்டு வேளாண்மை கல்லூரி டென்டல் எல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எல்லாத்துக்கும் லா எல்லாத்துக்கும் கட் ஆஃப் மார்க் வச்சிருக்கோம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கட் ஆஃப் மார்க், அதை பொறுத்து தான் நீட் தேர்வு உள்பட கட் ஆஃப் மார்க் தான் சொல்றோம். நான் கேட்கிறேன், இந்த கட் ஆஃப் மார்க்ல நம்முடைய தமிழ் மொழியினுடைய மதிப்பெண் மார்க்கையும் சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்ல இருக்கக்கூடிய மதிப்பெண்ணையும் சேர்த்துட்டா சேர்த்துட்டா மறுநாளே ஸ்டே வாங்கிடுவாங்க நம்மளுக்கு. அதுக்கு ஒரு பேசி இருக்காங்க, ஸ்டேவே வாங்கக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு பேசி ஸ்டே வாங்கிடும் இருக்கட்டும். சரி, நீங்க கேட்பீங்க இது எப்படி சாத்தியமாகும், நான் என்ன சொல்றேன் ஏன் சாத்தியமாகாது. ஆஸ்திரேலியாவில் நம் தமிழ் மொழியை படிக்கின்றவர்கள் தமிழ் பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்க. தமிழ் மொழியை படித்தவங்களுக்கு வேலைக்கு போறப்ப முன்னுரிமை தெரியுமா உங்களுக்கு, அமெரிக்காவில் முன்னுரிமை. அப்புறம் கட் ஆஃப் மார்க்கில் தமிழ் மதிப்பெண் சேர்க்கப்படும் ஒரு சட்டம் வரட்டும், மறுநாள் எல்கேஜியில் தொடங்கினா நம்மால் ஒழுங்கா படி ஒழுங்கா படி. நான் சொல்றேன், அதை வச்சு அவர் என்ன செய்ய போறாருன்னு கேட்காதீங்க, அதை வச்சு அவர் என்ன செய்ய போறார் தெரியுமா, அவர் டாக்டர் ஆனா தமிழ்ல பேசணும் டாக்டர் பேஷண்ட்ட, என்ஜினியர் ஆனா கட்டிடம் கட்டுறப்ப போய் அவருடைய வீட்டுக்கு டாக்டர் பேசணும், சட்டம் படிச்சா அது அவர்கிட்ட வாழாடணும் உரையாடணும், இதெல்லாம் செய்யறதுக்கு தமிழ் வேணும்னா ஆனா தமிழ்ல படிக்க மாட்டேன்னு அது என்ன நியாயம், அது முறையாகுமா? ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. மேல்நாடுகள்ல போய் பார்க்குறப்ப அங்கே பேசி முடிச்ச பிறகு இரவு எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம், 50-60 குடும்பம் வருவாங்க, அவங்க அந்த விருந்து கொடுக்குற முறையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். நம்மளாம் அதை ஃபாலோ பண்ணலாம் இங்கே எப்படி தெரியுங்களா, ஒரு வீட்டில் விருந்துன்னா அந்த தாய்மார்கள் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இன்னைக்கு 100 பேர் வர்றாங்க, 100 பேர் வர்றதுனால நாம 50 குடும்பத்தில் ஆளுக்கு ஒரு டிஷ் தயார் பண்ணிடுவோம். அதாவது விருந்துக்கான அந்த பொருள்கள், ஒரு ஆள் சாம்பார், ஒரு ஆள் புளிக்குழம்பு, ஒரு ஆள் சிக்கன், ஒரு ஆள் வந்தது. இதில் பேச்சுலர்ஸ் என்ன செய்யறது, அத்தனை பேருக்கு ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்படி எல்லாம் தயார் பண்ணி அங்கே கொண்டு வந்து வச்சு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்கும். முடிஞ்ச உடனே சாப்பாடு அவங்கவுங்க வேண்டியதை போட்டுக்கலாம் இல்லாட்டி பெருமாறலாம். முடித்த உடனே நல்லா கவனிங்க, முடித்த உடனே யார் யாருக்கு எதாவது வேணுமோ உங்ககிட்ட குடிக்க நல்லா இருக்கு நீங்க எடுத்துங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தை பூரா கழுவி வச்சு அந்த வீட்டை பழையபடி சுத்தம் பண்ணிட்டு எப்படி அவங்க வீட்டுக்கு மாலையில வரவேற்கிறப்ப அப்படி மலர்களோட வரவேற்றாங்களோ அப்படியே திருப்பி கொடுத்துட்டு போறோம் இல்லையா, அந்த பண்பாடை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். நம்ம ஊர்ல செய்யணும், நம்ம அந்த விருந்து நடந்த உடனே
அந்த விருந்தினர் வீட்டை நீங்க பாத்தீங்கன்னா நொந்து நூலாகி போவோம். அப்படி சில பேர் போறவங்க வாந்தி எடுத்து போனாலும் போவேன், ஒரு நினைவா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக. என்ன செய்யறது, இதை ஏத்துக்கிற முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் அது மட்டும் இல்லை, அப்பதான் கேட்கிறேன், அம்மா இங்க இருக்கிற தாய்மார்கள் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? அப்ப அவங்க சொல்றாங்க, நல்லா இருக்கையா, எல்லா இருக்குது, ஒரே ஒரு கவலை இருக்குது. என்ன, இங்க பிறந்த நம்ம பிள்ளைகள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி முருங்கக்கா முருகன் திங்கக்கிழமை வியாழக்கிழமை சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதனால நாங்கெல்லாம் சேர்ந்து தமிழ் பள்ளிக்கூடம் வச்சிருக்கோம். நல்லா கவனிச்சுங்க, எல்லா தமிழ் ரஷ்யாவில் போய் தமிழ் சங்கத்தில் பேசிட்டு போற மாதம் 600 தமிழ் மாணவர்கள் யாரு, அவங்க மருத்துவம் படிக்க வந்திருக்காங்க, வந்து அவங்க தான் பட்டிமன்றத்தில் பேசுறாங்க. இவங்களை மாதிரி அருமையா பேசுறாங்க. நாங்க தமிழ் பள்ளியில வச்சு பிள்ளைகளுக்கு தேவாரம் திருவாசனம் திவ்ய பிரபந்தம் எல்லாம் சொல்லித்தர்றோம். சொல்லிட்டு அம்மா சொல்லிச்சுங்க, ஏன் சொல்லித்தரும் தெரியுமா ஐயா, நம்ம மொழி அழிஞ்சு போனா இனம் அழிஞ்சு போகும். இல்லாம பெத்ததாய அம்மா நான் கூப்பிடுறேன், எப்படி கூப்பிடுமா, மம்மி கூட கிடையாது, இப்ப மம் அப்பாவ டேடியும் கிடையாது, டேட் நீ கொஞ்சம் கழிச்சு டாய் அப்படிதான் சரின்றாங்க நம்ம ஆளுங்க. ஏன்னா இங்கிலீஷ் பேசுறதுல பிள்ளை, ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு பிள்ளை மம் 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 திரிஞ்சு அப்படியே பேச முடியாத பிள்ளையாக இருந்துட்டு என்ன மம் அப்படின்னே, நாங்கள் எங்கள் மம்மிய மம் அப்படிதான் கூப்பிடுவோம். உங்கள் பெரியம்மாவை எப்படி கூப்பிடுவேன்னு கேட்டேன், மேக்சிமம் அப்படி கூப்பிடுவேன், சின்னம்மாவை மினிமம் நல்லா வழங்கும் கொடுப்போம் போ. ஏன்னா உறவு பேர்களையா மாற்றி சொல்லுவாங்க, சொல்லுங்க பார்க்கலாம். கதவு தட்டுற சத்தம் கேட்டா முந்தையெல்லாம் போய் கதவு திறக்கிற பிள்ளை என்ன செய்யும், வயசானவராக இருந்தா அம்மா ஒரு தாத்தா வந்திருக்காங்க, 40 ஒரு மாமா வந்திருக்காங்க, 25 ஒரு அண்ணா வந்திருக்காங்க, 10 ஒரு தம்பி வந்திருக்காங்க, இப்படி சொல்றத விட்டுவிட்டு தாத்தா அம்மா மாமா அண்ணன் சொல்றதை விட்டுட்டு கதவை திறந்தவொடனே அந்த பிள்ளை என்ன சொல்லுது, அம்மா ஒரு அங்கிள் நிற்கிறாரு, 50 அங்கிள் தான், 80 அங்கிள் தான். அந்த அம்மா ஓடியவன் திறந்து பார்த்துட்டு, ஏ உங்க அப்பா தான்டா ஊருக்கு போயிட்டு வராரு. எப்படி குடும்பங்கள் வாழ்றோம் பாருங்க, இது என்ன பழக்க வழக்கங்கள். பல +2 பள்ளிக்கூடங்களுக்கு பேச போறப்ப ரொம்ப கவலையா இருக்குங்க. ஒரு நகைச்சுவையை புரிஞ்சுக்கொள்ள தெரியல, தெரியுமா உங்களுக்கு, ஒரு ஜோக் சொன்னா பேசாம உட்கார்ந்துருக்கு பிள்ளை, ரெட்ரோ மொழிதல் தெரியாது, ஸ்லேடை தெரியாது. ஏன்னா அவ்வளவும் 3 மார்க் சாய்ஸில் விட்டுட்டு போறான். இங்கே திருக்குறளை பற்றி அழகாக பேசினாங்க, ஒரு அம்மா பேசுகிற போது கூட சொன்னாங்க, எந்த எழுத்தை பயன்படுத்தலை, அவ் என்ற எழுத்து, எந்த எழுத்து அதிகம் பயன்பட்டிருக்குது, 133 அடியில் திருவள்ளுவருக்கான சிலையை ஏன் வைத்திருக்கிறார்கள், அருமையாக இருந்தது. இந்த செய்திகள்லாம் கேட்குறப்ப நமக்கு புதுசாக இருக்கணும், நம்ம அவங்க வைக்கிற போது என்ன செய்தார்களோ. 2000 வச்சது நம்முடைய மில்லினியம் ஆண்டில், 17 பிறகும் நம்ம ஒன்று நினைவுபடுத்துகிறோம், நீலத்திரைகடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவசை குமரி எல்லை வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் வண்டி கிடக்கும் தமிழ்நாடு, அதுதான் பெருமை. அத்தனை பெருமையுடைய அந்த தமிழை இலக்கியத்தின் மூலமாக வளர்த்து வருகிற பெருமக்களை எல்லாம் பாராட்டிட்டு, நிர்வாகம் அதே மாதிரி வருமானம், இப்போ பெண்களும் வருமானத்தில் வந்துட்டாங்க, இவர்களை பற்றிய அறிமுகமெல்லாம் ஐயா அழகாக சொல்லிட்டாங்க. நான் அறிமுகம் சொல்கிறேன் என்ன, நாங்கள் சொல்கிறோம்ட்டாங்க, நல்லா சொன்னே காட்டு நல்லா சொன்னாங்க, அவர்களுக்கு பாராட்டு. சின்ன கிராமத்தில் எவ்வளவு நேரம் பேசுகிறோம்னு அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட கேட்டேன், அவர் ஓடி வந்து என் கையை பிடிச்சி கண் கலகிட்டார், இப்படி கேட்காதீங்கய்யா, உங்கள் ஊர் உங்கள் ஊர், எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு. எங்களுக்கு வேலை இருக்குல்ல, அப்புறம் நான் வேலை விட்டோம், நான் ஊர் ஊராக போய் பேசிக்கிட்டு இருக்கேன். அணித்தலைவர்கள் 15 பேசுவாங்க, தொடர்ந்து வர்றவங்க அதுக்குள்ளே பேசுவாங்க. இப்பெல்லாம் உங்களுக்கு 2 3 நேரம்லாம் கிடையாதுங்க, டெஸ்ட் மேட்செல்லாம் முடிஞ்சு வச்சு, 20-20 அவ்வளோதான். நீ அதுவும் மாறலாம், 1 ball 1 run என்ன சொல்கிற கேட்கலாம், இல்லையா டாஸில் ஜெயித்தவன் ஜெயித்தவன் போ அப்படிங்கிற வழி போய் வேலையை பாரு. நினைவு வச்சுக்கோங்க, சீனாவினுடைய பிரதமருக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்கள் நாட்டில் கிரிக்கெட் இருக்கிறதா, இல்லை வரவிட மாட்டேன் அவர் சொல்றாரு. ஏன்னு கேட்கிறாங்க,
அதுல நேரத்தை போக்குனா எங்க நாட்டுடைய முன்னேற்றம் தடைபடும் அப்படிங்கிறார். பாத்தீங்களா எப்படிட்டேன், சீனாக்கார அப்படி செய்யறான் இப்படி செய்யறான்னு என்ன அர்த்தம், என்ன காரணம், சும்மா அன்னைக்கு நீங்க நம்ம பரவாயில்லைங்க, சென்னையில முக்கியமான மேட்ச் நடக்கிற அன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு ஆள் வேலையை பார்க்காது, லீவு, பிள்ளைங்க பள்ளியிடம் போகாது, வாத்தியாருக்கு வரமாட்டாங்க, என்ன சுதந்திர போராட்டமா, பள்ளிகளை புறக்கணிப்பீர் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு, விளையாட்டை பொழுதுபோக்குறதா ரசிக்கணும், அதே பொழுதுபோக்குறதா உட்காந்து இந்த சேனல்ல போடுறான்ல 24 மணி நேரமும் நான் ஸ்டாப் கொண்டாட்டம், என்ன ஆவன் வைத்தியமாயிருக்கான். சிங்கப்பூர்ல பார்த்தங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல டிவியில நிகழ்ச்சி வராது, தெரியுமா உங்களுக்கு, நம்மளால 3:30 மணிக்கு உட்காந்து மிட் நைட் மசாலா பார்த்துட்டு அப்படியே என்ன செய்யலாம், நேரத்தை சரி பண்றோம். அணித்தலைவர்கள் அந்த மாதிரி பேசுங்க, பேச வேண்டியது அவர்கள் கடமை, நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை, உங்க கடமை என்னன்னா கேட்டுச்சோ கேட்கலையோ சிரிச்ச மாதிரி உட்காந்து கை தட்டணும், சரியா, வீட்டுக்கு போகணும்னு நினைச்சிங்கன்னா அதுவும் தப்பு இல்லை, ஒரு ரெண்டு பேரா எனக்கு தெரியாம போங்க, இந்த வகுப்புல சில பேர் தப்பிச்சு போவாங்க பாத்திருக்கீங்களா, எங்க வாத்தியார் ஒருத்தர் ஒரு நாள் சொன்னாரு, அந்த வராண்டா வழியா வந்திருக்காரு, அங்க மேத்ஸ் என்னமோ பிசிக்ஸோ ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருந்திருக்கு, அவர் போர்டில் எழுதிட்டு இருந்திருக்காரு வாத்தியார், ஒருத்தர் என்ன பண்ணிருக்கான், அப்படியே கீழே உட்காந்து புலி மாதிரி பருங்கி பருங்கி வெளியே வந்திருக்கான், இவர் இங்கிருந்து போயிருக்காரு அவன் வந்திருக்கான், அவனை இவர் பார்த்துட்டார், இவரை அவன் பார்த்துட்டான், இப்படி பார்த்தாங்களா ரெண்டு பேர், என்ன செய்யறதுன்னு கும்பிட்டு இருக்கான் அப்படியாவே அப்படின்னாரா, கிட்டு ஈடுபாடே இல்லாம இருக்க கூடாது, அது எதுவாக இருந்தால் இங்கே பிடிக்கலையா போய் வேற வேலையை பார்ப்போன்னு போயிருந்தோம். நான் அந்த டெல்லியில் பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்கேன், முன்னாடி வந்து ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்காருங்க விடாமல் ஒருத்தர், அதில் சொல்கிறாரு முடியலை அப்படின்னாரு, என் காதில் கேட்டுருச்சு என்னையா முடியல அப்படின்னேன், இல்லை பட்டிமன்றம் முடியலன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு, எவ்வளோ விவரமான ஆள் பாருங்க, அதனால் பேச வேண்டியது அவர்களை பற்றி சொல்லிட்டேன், உங்களை பற்றி சொல்லிட்டேன், பட்டிமன்றம் ஆரம்பிக்க போது வருமானம் என்பது நிர்வாகம் என்பது ரெண்டு கண்ணு மாதிரி தான் நமக்கு தெரியும், நான் அதுக்குள்ளே உள்ளே போகலை, ஏன்னா இப்போ போயிட்டோம்னு வச்சுக்கோங்க அது அப்புறம் அவங்க பேச வேண்டிய இப்போ பாயிண்ட்டுகள் வந்து விட்டு போயிடக்கூடாது, அதனால் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி வளர்ச்சிக்கு எது தேவை, வருமானமா, ஆடவரின் வருமானமா, மகளிரின் நிர்வாகமா என்பதில் ஆடவரின் வருமானமே என்று பேசுமாறு நாஞ்சில் செல்லக்கண்ணன் அவர்களை அழைத்து என் முதல் சுற்று பேச்சு நிறைவு செய்கிறேன், நன்றி வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.